ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ரோ இருக்குது, எந்த பட்ஜெட்டில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம வாங்கிக்க வேண்டியதான், நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்கோ அதை நம்ம வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக பேரண்ட்ஸ், அதாவது நம்ம அப்பா அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா எப்படிலாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ என்ன நமக்கு வாங்கின மாதிரி தானே ப்ரோ அப்பா அம்மாவுக்கும் வாங்கி கொடுக்க போகிறோம், இதில் என்ன ப்ரோ புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. நீங்கள் தாத்தா பாட்டிக்காக இருக்கட்டும், அப்பா அம்மாக்கா இருக்கட்டும், சில ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி. நிறைய பேர் வந்து இதனால் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹேக்குக்கெலாம் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு என்ன ப்ரோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் அப்பா அம்மாக்கோ இல்லைனா உங்கள் தாத்தா பாட்டிக்கோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு க்ளீன் யூஐ இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். க்ளீன் யூஐ அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸோ இந்த மாதிரி எந்த வித ஒரு கேமியா கேமியா நடந்துக்கிட்டு ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுங்கிறது தாத்தா பாட்டிக்கோ அப்பா அம்மாக்கோ கன்சிடர் பண்ணுறதுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சர் ரிச்சாக எதிர்பார்ப்போம். ஸோ 10,000 இந்த ப்ராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செம ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதுவே நம்ம இந்த மாதிரி க்ளீன் யூஐ இருக்கக்கூடிய ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்புறம் எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 6 GB ரேம் வேணும், 8 GB ரேம் வேணும், இல்லைனா எனக்கு நிறையா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும், எனக்கு கேமரா கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கணும், எனக்கு ப்ராசஸர் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் டெஃபினட்டாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு அன்றாடமாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக ஈஸியாக ஒர்க் பண்ணாலே போதும். ஸோ மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், சில பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அப்புறம் நார்மல் ஃபோன் கால் மெசேஜ் தாண்டி யாருமே அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாது ஒரு ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சில ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணாலே போதுமானது. ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ளீன் யூஐ, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை மோட்ரோலாவுடைய இப்போ மோட்ரோவில் நிறையா ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏசூஸில் வரக்கூடிய, சப்போஸ் ஏசூஸில் இப்போ எதுவும் லான்ச் ஆகிறதில்லை, மிட் ரேஞ்சாக இருக்கட்டும், ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கட்டும், ஏசூஸில் இப்போ ஃப்ளாக்ஷிப்பில் ஏசூஸுடைய ஜென்ஃபோன் 8 லான்ச் ஆக போகுது, நீங்கள் அது கூட கன்சிடர் பண்ணால் கன்சிடர் பண்ணலாம் அவ்வளோ பட்ஜெட் இருந்ததுன்னா. இல்லைனா சிம்பிளி நீங்கள் ஐஃபோன் சூஸ் பண்ணிடலாம். ஸோ எல்டர்லி பீப்புளுக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா, நிறையா பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஃபோன்ஸில் எந்த ஐஃபோன்ஸ் கொடுத்தாலுமே, ஐஃபோன் SE 2020 வந்து பேட்டரி ஓரியன்டாக ப்ராப்ளமாக இருக்கும், iPhone 12 mini கூட பேட்டரி ஓரியன்டாக ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ iPhone 12 Pro 12 Pro Max இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் நிறையா இருந்தது அப்படின்னா ஐஃபோன்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெரியவங்களுக்கு என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா எல்டர்லி பீப்புள் விரும்புறது ஆப்பிளுடைய ஐஃபோன்ஸாக தான். இல்லை அப்புறம் எனக்கு ஆண்ட்ராய்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நோக்கியா, மோட்ரோலா, பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன், இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராண்ட்லேருந்து இன்னொரு ப்ராண்ட், சப்போஸ் உங்கள் தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மாவோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாம்சங்லேருந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு லேட்டஸ்ட் ரொம்ப பழசாயிடுச்சு இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா சாம்சங்லேயே ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க. நம்ம அப்பப்போ வந்து அவங்களுக்கு ப்ராண்டை மாற்றி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஆப்ஷன், இப்போ சப்போஸ் ஃபோன் காலுக்கு உண்டான ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ராண்டில் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க, பட் வேறு ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்டாக இருந்தாலுமே வேறு வேறு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும், அதை கற்றுக்கிறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். என்னடா அது, எனக்கு அந்த பழைய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே எனக்கு அதுவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ என்றைக்குமே ஒரே ப்ராண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆப்பிள்னா ஆப்பிள் மட்டுமே கண்டினியூஸாக வாங்கி கொடுங்க, சாம்சங்னா சாம்சங், எம்ஐனா எம்ஐ, ரியல்மினா ரியல்மி, இந்த மாதிரி அவங்க என்ன ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ பழசாக அவங்களுக்கு ஒரு அப்கிரேட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட, என்ன ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ அதே ப்ராண்ட்லேயே நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய க்ளீன் யூஐ இருக்கக்கூடிய ஃபோன் நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸ் தான், மெயினாக பேட்டரியும் பாடியுடைய வெயிட்டும், அதாவது ஃபோனுடைய வெயிட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி வாங்கினீங்கனாலே போதும். பெரியவங்களுக்கு மோஸ்ட்லி பேட்டரி லைஃப் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும், ஏன்னா அப்பப்போ சார்ஜ் போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய பேர் வெளியில் போகலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் பேட்டரி லைஃப் ஓரியன்டான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்குறது இன்னுமே சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து டெமன்சிட்டி 1200 வேணும், ஸ்னாப் ட்ராகன் 888 வேணும்லாம் அவங்க டெஃபினட்டாக நினைக்க மாட்டாங்க.
அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த 4-5 அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக ஓடினாலே போதும். 120 Hz வேணும், 144 Hz வேணும், 500 Hz சாம்பிளிங் ரேட் வேணும், இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் பஸ் சொன்னாலே அவங்க குழம்பி தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் விட்டுட்டு க்ளீன் யூஐ, எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் எது க்ளீன் யூஐ இருக்கோ அதை கன்சிடர் பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது. இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், நான் எதுன்னு பிராண்டை மென்ஷன் பண்ணல, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ரிச்சாக இருக்கும், அந்த பட்ஜெட்டில் அது பெஸ்ட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் இப்போ வயசு பசங்களாக இருக்கீங்க, இல்லை டெக்னாலஜி பற்றி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் பண்ணுறது எப்படி, ஏதாவது பாப்பப் ஆச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வரது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பட் பெரியவங்களுக்கு என்னடா அது திடீர்னு ஒரு பாப்பப் மெசேஜ் வருது, திடீர்னு கொஞ்சம் அப்யூசிவான ஆட்ஸ்லாம் வருது, ஏன் வருது, ஃபோனில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறேன், சப்போஸ் தெரியாமல் ஏதாவது டச் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இன்கேஸ் அது யார் கையிலையாவது நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் போயிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போயிடும். இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் ரொம்ப க்ளீன் நியூவாக இருக்கக்கூடிய ஃப்யூச்சர் பயங்கரமாக இல்லாட்டாலையும் இருக்கக்கூடிய ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தோன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். ஸோ கன்சிடர் பண்ணுறத இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பெரிய உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா, சின்ன பசங்களாக இருக்கீங்க இல்லைனா டெக்னாலஜி பற்றி நிறைய உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் திடீர்னு வந்தால் என்ன பண்ணுறது, திடீர்னு ரீபூட் ஆனால் என்ன பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னா தாராளமாக உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ பெரியவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாலா விஸ்வநாதன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் பேஜோடைய லிங்கும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.